இன்றைய மன்னா, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய வாழ்விலே சோர்வுகள் உண்டாகிற பொழுது நாம் இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அவர் பட்ட பாடுகள் அநேகம், அவர் அடைந்த வேதனைகள் அநேகம். ஆனால் இயேசுவை நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய வாழ்வில் உண்டாகிற அத்தனை சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். லூக்கா 11:1 சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆம், ஜெபத்தை நாம் தொடர்ந்து விடாதபடி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் உண்டாகிற அத்தனை சோர்வுகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த பொழுது ஒரு தேவதூதன் அவரை பலப்படுத்த ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்விலே உண்டாகிற அத்தனை சோர்வுகளை மேற்கொண்டு நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 40:31 வாசித்து பார்க்கிறோம், நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் உனக்கு தம்முடைய பலனை தந்து வாழ்வில் உண்டாகிற அத்தனை சோதனைகளையும் மேற்கொள்ள அவர் உதவி செய்வார் என்று சொல்லி. அவர் சமூகத்தில் காத்திருப்போம், அவரை நினைத்து கொள்ளுவோம், இயேசுவை முன்வைத்து ஓடுவோம். தேவன் நம்முடைய வாழ்வில் மகிமைப்படுவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.